என்னது நண்டு தோசை வெறும் 40 ரூபாய்க்கு, பிரான் ஆம்லெட் 20 ரூபாய்க்கு, வறுத்த மீன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? ஆமாங்க, அன்னைக்கு நாள் நைட்டு சம பசி சாப்பிடறதுக்கு எதாவது நல்லா இருக்குமே சொல்லிட்டு யோசிக்கிறப்பே பக்கத்துலயே ஒரு தள்ளுவண்டி கடையை பார்த்தேன். நேரம் அவங்க கிட்ட போயிட்டு அக்கா என்னக்கா இருக்கு சாப்பிட அப்படின்னு கேட்டா, நண்டு தோசை இருக்கு சாப்பிடியாப்பா அப்படின்றாங்க. என்னக்கா நண்டை எப்படி தோசையில போட்டு கொடுப்பீங்கன்னு கேட்டா, வெறும் நண்டை போட மாட்டேப்பா, அதுல உள்ள இருக்க சதையை எடுத்து மேலே போட்டு கொடுப்போம், சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்னாங்க. சரி ஒன்னு போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. நிறைய மாவு எடுத்து ஒரு பெரிய சைஸ்ல தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த நண்டு மசாலாவையும் எடுத்து அது மேல போட்டு முட்டையும் உடைச்சு ஊத்தி அது ரெண்டுத்தையுமே பக்கவா கிண்டிக்கிறாங்க. அந்த தோசை நல்லா முருவலா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ரெண்டு பீஸா வெட்டி தட்டையில போட்டு அதுக்கு மேல நிறைய குருமாலா ஊத்தி நம்மளுக்கு சாப்பிடுறதுக்காக கொடுத்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த நண்டு தோசையோட ரேட் வெறும் 50 ரூபாய் தான். சரி பசிக்கு சாப்பிடுறோம் சொல்லிட்டு எடுத்து ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு பார்த்தா நண்டு பிளேவர் எல்லாம் வச்சு செம்மையா இருக்குப்பா டேஸ்ட். உள்ள ஃபுல்லா மசாலா தான். 30 ரூபாய்க்கு வறுத்த மீன் ஒன்னு கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். இது வேற லெவல், 30 ரூபாய்க்கு சம ஒர்த். இந்த கடையில எல்லா டிஷ்ஷுமே ரேட்டு கம்மி தான். வெறும் 20 ரூபாய்க்கு பிரான் ஆம்லெட் ஒன்னு போட்டு கொடுத்தாங்க, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நீங்க கூட சைடு போனீங்கன்னா அந்த கடையில மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல நண்டு தோசை எல்லாம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க.